வணக்கம். தமிழ் ஃபுட்கார்னர்ல இன்னைக்கு நெல்லிக்காய் தொகையல் பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நெல்லிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட்கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண 200 கிராம் நெல்லிக்காயை இந்த இட்லி பிளேட்ல வச்சிருக்கேன். இதை மீடியம் ஃபிளேம்ல 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா உள்ள கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்தோட கலர் லைட்டா மாறி வரும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்தா சரியா இருக்கும். இப்ப லைட்டா கலர் மாறி இருக்கு. இதில் 7-8 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள கட் பண்ண இஞ்சி, கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். உளுந்தும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 சின்ன பீஸ் புளி. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் 1/2 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண நெல்லிக்காய். இப்போ எல்லாத்தையும் லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அடுத்து 1 டீஸ்பூன் உளுந்து. இப்போ உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அரைச்ச அந்த நெல்லிக்காய் தொகையில சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. துவையல சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்க்குறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வித்தியாசமான சுவையில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையில சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.